உன் மனோதைரியத்தை இழக்க செய்துவிடும். சாயிபாபாவின் பக்தனான நீ தைரியத்தை இழக்கலாமா? உன்னிடம் உள்ள அந்த துணிச்சல் உன்னை விட்டு போகலாமா? சாயிபாபாவிற்கு பிடித்ததே உன்னிடம் உள்ள அந்த துணிச்சல்தான். எனவே எந்த பிரச்சனையையும் துணிவோடு எதிர்கொள். போராடினால் தோற்றுவிடுவோமோ, போட்டியில் தோற்று போய்விடுவோமோ என்று பயப்படாதே. பயந்து சோதனையை எதிர்கொள்ளாமல் தயங்கி பின்வாங்கிவிடாதே. எதையும் எதிர்கொண்டால் ஒன்று வெற்றி அல்லது தோல்வி. ஆனால் சாயிபாபாவின் பக்தனான உனக்கு தோல்வி என்பது இல்லை. அது தோல்வியைப் போல தோன்றினாலும் இறுதியில் வெற்றியை, அந்த வெற்றி கனியை உன் கையில் கிடைக்கும்படி பாபா செய்துவிடுவார். ஆகவே எதற்கும் தயங்காதே, கலங்காதே, துணிவை இழக்காதே, தைரியமாக எதிர்கொள். சாயிபாபாவின் துணை உனக்கு என்றும் உண்டு. எனவே நிச்சயம் வெற்றியும் உண்டு. நீ நினைத்தபடி வாழ்வாய், இதில் சந்தேகமில்லை. எப்போதும் உன் அப்பா சாயிபாபாவின் நாமத்தை ஜெபித்து கொண்டே இரு. உன் மனம் பலம் பெறும். பாபா நம்மை எப்படியும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உன் மனதில் உறுதி பெறும். ஆகவே நான் பக்கத்திலேயேதான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. மனசஞ்சலம் வேண்டாம். என்னை மறக்கவும் வேண்டாம். நம்பிக்கையோடு இரு. வரும் காலத்தில் என் ஆசீர்வாதத்தால் பலமோடு வாழ்வாய், இது உறுதி. சாயிபாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ரா.